வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை அவர்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இந்த தொடர் சிந்தனை ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மனவளக்கலை எவ்வாறெல்லாம் நமக்கு துணை செய்கிறது என்பதை பற்றி தான் நம்ம இப்போ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சென்ற முறை நிறைவு செய்யும் போது அறவாழ்வு என்பதை சொல்லிதான் முடித்தோம். அந்த பேர் அறவாழ்வு என்பது என்ன செய்தால் வரும் ஐந்தை விடுத்து ஐந்தை கை கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். குற்றம், குறை, பகை, போல் சொல்லல், வஞ்சம், ஐந்தும் ஒழித்து நட்டவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய் தகுதி, ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு, ஐந்தும் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். அது கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம். கருமைய தூய்மை கொண்டு என்ற அந்த அருட்தந்தை அவருடைய கவியோடு நிறைவு செய்தோம். அப்படியே அதை தொடரலாம். கற்றிடுவோம், கற்றபடி வாழ்ந்திடுவோம். அப்படி கற்றுக்கொள்வதற்கு நம்ம முன்னோர்கள் செய்த நல் வினை அந்த பதிவுகள் நமக்குள்ள சஞ்சீதத்தில் இருப்பதனால நாம கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த கற்றபடி வாழ்வது என்பது பெரும்பாலும் அனைவருக்குமே சாத்தியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். கற்றுக்கொண்டது நாம தெளிவாக விளங்கிக் கொண்டது. விளக்கம் கற்றபடி நாம் வாழ்வதற்கு தடையாக இருப்பது நாம இதுவரை கை கொண்டிருக்கின்ற பழக்கம். அப்ப சாமி சொல்லுவாங்க, பொதுவாகவே மனிதன் என்பவன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன். அப்போ
ஏன் இந்த போராட்டம்? அப்படின்னு பார்த்தா உண்மை நிலையை மறந்து போனதுதான். ஏற்கனவே பார்த்திருக்கோம் உண்மை என்ன, எதற்காகனா வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே வினைப்பதிவுகளை விடுத்து தூய்மை பெறுவது. ஆனா இந்த உண்மை நிலை மறந்ததுனால என்னாச்சு? உணர்வு தன்முனைப்பாகிவிட்டது. அப்ப இந்த தன்முனைப்பு என்பது கூட அந்த பேரறிவினுடைய ஒரு திருவிளையாடல் என்றுதான் சாமி சொல்றாங்க. அவரவருக்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவம், அத்தன்மனைப்பு ஆணவமும் அறிவினது திருக்கூத்தில் ஒன்றே. தவறவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி தான் அறிவாய் உள் உணர்த்தும் தரமும் அறிவின் கூத்தே. அப்போ அடுத்து சொல்றாங்க, பவரவர்கள் படுகின்ற துன்ப கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி, ஏன்னா சுகதுக்கத்தை அனுபவித்து சோர்வு கண்ட பிறகுதான் உண்மையை உணரும் என்ற ஒரு அறிவு நிலை இல்ல ஒரு திருப்பமே வருது. சிவரவராய் நீ எனினும் நான் எனினும் நிறை அறிவில் ஒன்று அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் அறிவேதான் நான் சொல்லியிருக்கான். இப்ப சிவரவராய் தெளிந்து உய்ய சிறந்த வழிகாட்டும் திருவருளை பேரறிவை சிரம் வைத்து காப்போம். எதுக்கு? தன்னை உணர்வதற்கு. தான் யார் என்ற ஒரு உண்மையில உணர்ந்து தெளிவு பெறுவதற்கு. நன்முனைப்பாக இந்த தன்முனைப்பை நன்முனைப்பாக மாற்றிக்கொள்வதற்கு. இன்னொரு கவிதை சொல்றாங்க இல்லையா, என்னை அன்னறிய வேண்ட பிறைவா என் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து சீர்த்தவம். அப்போ உண்மை நிலையை உணர்ந்து தன்முனைப்பை நன்முனைப்பாக்கி அந்த தெய்வ அறிவை பெறுவதற்காகத்தான் நாம வந்திருக்கிறோம். ஏன் என்றால் அந்த தெய்வ அறிவு தான் திருந்திய அறிவு. அந்த திருத்தம் அறிவிலே வரணும்னா உள்ளுணர்த்தவம் முக்கியம். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் உயும் நல் வழி உள்ளுணர் தவமே. அப்போ நாம் செய்யும் வினைகளை சீரமைத்திட ஐயமில்லை அரும் பிறவித்தொடர். இந்த மீண்டும் பிறவாமை என்ற நிலையை அடையணும்னா நம்ம செய்யும் வினைகளை சீரமைத்துக் கொள்ளணும். அதற்கு நல்வழி உள்ளுணர்த்தவம். அந்த தவத்தால் பெறுவதோ தெய்வ அறிவு, அதுதான் திருந்திய அறிவு. இந்த அறிவில்
திருத்தம் வரணும். அப்பதான் பழக்க வழி செயல்பாட்டிலிருந்து நாம் விளக்க வழியே வாழ்வதற்கு உரிய ஒரு அறிவு நிலை மேம்பாடு என்பது வரும். அதனாலதான் சாமி சொல்றாங்க, கற்றிடுவோம் கற்றபடி வாழ்ந்திடுவோம் கருமைய தூய்மை கொண்டு. அப்போ அந்த ஆறறிவாக வாழ்கின்ற மனிதர் அந்த ஆறறிவுக்கு ஏற்ற பொருத்தமுள்ள பேரு என்ன அப்படின்னா, ஆறறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ற பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல். அப்ப அந்த உண்மை பொருள் உணரணும்னு சொன்னா மனதை கொண்டுதான் நம்ம உணரணும். அப்போ நம்மளே பார்த்திருக்கிறோம், அலைந்தால் மனம் நிலைத்தால் அறிவு இடையிலே உயிர். அப்போ அந்த மோனம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய் கண்டால்தான் அந்த மனதுக்கு வாழும் முறை, நான் யார் என்ற ஒரு நல்ல விளக்கம் கிடைக்கும். அப்ப இந்த மூன்றையும் ஒன்னா பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மோனதவம் கற்றாற்றி முனைப்பு ஒழிப்பீர். இந்த தன்முனைப்பு போகணும்னா தவத்துலதான் போகும், நமக்கு தெரியும். அந்த தவங்களில் மிகச்சிறந்த ஒரு தவம் எது அப்படின்னு சொன்னா மௌனதவம், மௌனம். என்ன சாமி ஒரு இதுல சொல்ற, மௌனத்தில் என்னை அமர்த்தி மனதை உள்ளுள் ஈர்த்து மா பெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்தி விட்டாய் மா அறிவாய், பேரறிவாக எனக்குள் உணர்த்தி விட்டாய். அது எதுக்கு பயன்பட்டது? நான் எனது வாழ்வில் கடமையை தேர்ந்து ஆற்றுவதற்கு. என கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான். அப்போ அறவாழ்க்கை என்பது ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்று இணைந்ததுதான். அதுல ஒன்றோடு ஒன்று பின் பிணைந்திருப்பது நமக்கு தெரியும். ஒழுக்கம் என்பதிலேயே கடமை உணர்வு இருக்கு. கடமையை முறையாக செய்யணும்னு நினைக்கிற போது அதற்குள்ளே ஈகையும் இருப்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கடமைகளை, கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான்னு சொன்னாங்க. எதனால சொன்னாங்க அப்படின்னா, கடவுள் தெய்வம் என்ற ஒரு சிந்தனை வருகிற போது அதை சரியாக உணர்ந்தால் அனைத்து உயிருக்குள்ளும் அதுவேதான் அறிவாக இருக்கிறது என்ற உண்மை விளங்கும். அப்படி விளங்கி கொண்டால் அதுதான் நீடித்த நிலைத்த ஆனந்த அனுபவமாக இருக்கும். அப்போ இன்னொரு பாட்டுல சொல்றாங்களே, உன்னை யார் என்றேன் மலரே உணர்த்தி விட்டாய் உண்மை பொருள், பின்னே இந்த பேரறிவில் விரளாதிருப்பேன் விழிப்புடனே. இந்த பேரறிவுல விழிப்பு நிலையை பரவாம எப்பவும் அந்த அறிவு நிலையிலே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த புலன்களை கொண்டு நாம்
காணுகின்ற காட்சிகளை எல்லாமே அவையெல்லாம் வெறும் தோற்றங்களும் நிகழ்ச்சிகளும் என்பதை உணர்ந்து அதற்கு உட்பொருளாக மூலமாக எது இருக்கிறது என்பதை உணரணும். அதுதான் அந்த ஒரு பேரானந்த நிலையை நமக்கு கொடுக்கும். அப்போ கட்புலனால் ஐந்து புலன்களால் கண்முதலான ஐந்து புலன்களால் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்தினை ஊன்றி ஆழ்ந்து சென்று விண் அறிந்து, ஏன்னா இந்த காணுகின்ற பொருள்கள் எல்லாமே ஒரு காட்சியாக பார்ப்பது வந்து நம்ம கற்றறிவை கொண்டு பார்க்கிறோம். ஒன்னொன்னையுமே ஒரு மலர் என்று சொல்லும்போது அது கற்றறிவு, அதுல நம்ம விண்ணறிவை பயன்படுத்தினா அதற்கு உட்பொருளாக இருப்பது அது அணுக்களுடைய கூட்டு விண் என்பது தெரியும். அதற்கு மேல மெய்யறிவை பயன்படுத்துகிற போது அந்த இறைநிலையே தான் இறைத்தூளாகி விண்ணாகி அந்த விண்ணே தான் பல தோற்றங்களாகவும் நிகழ்ச்சிகளாகவும் இருக்கிறது என்பதை உணர முடியும். கட்புலனால் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளை உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது, அப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ளும், ஏன்னா எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு, அறாத அறிவுடைய சிறப்பே. ஆனா அது மயக்க நிலையில அந்த உயர்ந்த நிலைக்கு நாம செல்ல முடியல. இப்ப விழிப்பு நிலை என்பது இருந்தா எல்லாவற்றிலும் இறையை பார்க்கலாம். அப்போ உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். அப்போ இந்த அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அகம் என்பது இங்க ஆன்மா, ஆன்மா என்பது நாம வாழ்ந்து பெற்ற அந்த அனுபவங்களுடைய தொகுப்பு, அதுதான் நம்முடைய அறிவு. அறிந்து கொள்வதனால அறியப்படுவதனால அது அறிவு என்று சொல்கிறோம். இந்த அறிவு பரம் என்பது பேரறிவு. ஓ, அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பம். அகம் பரத்தை விட்டு புறத்திலே உள்ள அந்த தோற்றங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் லயித்திருக்கிற போது அது மாறிக்கொண்டே இருப்பது, அதனால துன்பங்கள் தான் தொடர்கதையா இருந்தது. அதை மாற்றி அந்த அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் தான் பேரின்ப நிலையை கொடுக்கும். அத நாம மற்றவருக்கு சொல்லாலையோ எழுத்தாலையோ உணர்த்த முடியுமா என்றால் முடியாது. திருமூலர் கூட சொல்றார், தாய் தன் மானாளனோடு கலந்த சுகத்தினை மகளுக்கு உரைப்பது என்னே. அப்ப மகளும் தாயாகி தான் அதை உணரணும். இப்ப அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை. ஏன் அப்படின்னா அது மௌனமன்றோ. அப்போ நாம மௌனத்தில்தான் முழுமையாக நாம விழிப்பு நிலையை பெற முடியும். இந்த பேரறிவோடு நம்ம அறிவை இணைத்து அந்த பேரானந்த நிலையை அடைய முடியும். அந்த நிலையிலே இருக்கிற போதுதான் அது அறிவினுடைய உயர்ந்த நிலை என்பதனால அன்பும் கருணையும் இயல்பாக நமக்குள் ஊற்றெடுக்கும். அப்படி அன்பும் கருணையும் இயல்பாகிற போது ஒத்தும் உதவியும் வாழ்கிற மற்ற உயிர்களையும் தோற்ற பொருள்களையும் பராமரிப்பது பாதுகாப்பது என்ற ஒரு நிலைக்கு நாம உயரும் போதுதான் எப்பவும் அந்த மாறாத பேரின்ப நிலையை நாம அடைய முடியும். அப்போ அந்த மௌனம் என்ற ஒரு நிலை, அதுலதான் நம்ம அதை உணர முடியும். ஆனால்
அது ஆரம்பத்தில் அந்த நிலையை நேரடியாக நாம் உணர்ந்துட முடியுமானா, பழக்க எப்படி நாம் பழக்கத்தால் வேண்டாத பலவற்றை செய்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் மாற்றி மேல்பதிவாக இந்த நல்ல பதிவுகளெல்லாம் போட்டு போட்டு தான் இதை நம்ம பழக்கமாக மாற்றி விளங்கிய வழியே வாழ முடியும். அப்போ இந்த மௌன நோன்பு பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவுதன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேச பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகிறது என உணர்வோம். ஏன்னா அவ்வளவு நிச்சயா நம்ம வெளியில பார்த்து பேசிக்கிட்டே இருந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனையாகத்தான் தோன்றும். அப்ப இந்த பேசா நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பினை நன்கு உணர்ந்திட ஓர் நல்வாய்ப்பு. அப்போ இந்த சிற்றறிவுக்கும் அந்த பேரறிவுக்கும் உள்ள தொடர்பினை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அப்போ பேசா நோன்பு அப்படின்னா சும்மா வெறும் வாயை மூடிட்டு இருக்கிறது இல்லை, பேசா நோன்பு என்பது வெறும் வாய்மூடல் இல்லை, பெரிய மறைபொருள் பேரறிவு. அதனுடைய மறுமுனை ஏன்னா அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி, மனதின் மறுமுனை தான் தெய்வம். அப்ப ஒரு முனை மனம், பெரிய மறு வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வு. அப்போ மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். மனம் அடங்கினால் மனிதன் தெய்வ நிலைக்கு, மனிதன் மனம் அடங்கும் போது அறிவா மாறிடும், மனம் அறிவானால் மனிதனும் தெய்வ நிலையை அடையலாம். அப்ப அந்த நிலையில இருந்து வாழ்கிற பொழுதுதான் வாழ்வின் நோக்கமும் அந்த நோக்கத்துக்கு ஒத்த முறையில ஒத்தவாறு வாழ்கின்ற முறைகளும் நமக்கு தெளிவாக விளங்கும். அப்போ இந்த தவத்தை நாம் நல்லா உணரணும்னா இறையை உணரணும், இறைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு நல்லா தெரியணும்னு சொன்னா முதலில் மௌனத்துல இருந்து பழகணும். மௌனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும். தவமன உட்காரம்ல அமைதியா, அப்ப என்னெல்லாம் வருது. அப்போ அந்த முனைந்தது யார் கொண்டு வந்தா, முடிவு எங்கே, வளைந்து ஆராய அந்த மௌன நிலை தெரிந்ததனால் என்னமாக முனைந்துள்ளேன், யான் அன்றி பிற அங்கு இல்லை. இப்போ மௌனமும் நான் தான், எண்ணமும் நான் தான். மௌனமும் பின் எண்ணமுமாய் மாறி மாற முன்னது மெய், மௌனம் என்பது மெய், பின்னது உயிர். ஏன்னா இது அசைந்து கொண்டே இருப்பதனாலதான் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ மௌனமும் பின் எண்ணமுமாய் மாறி மாற முன்னது மெய் பின்னது உயிர் என விளங்கும். அப்புறம் தான் சொல்றாங்க மௌனம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய் காண மௌனதவம் கற்றாற்றி முனைப்பு ஒழிப்பீர். அப்ப அந்த தன்முனைப்பு நன்முனைப்பாகவும் உணர்ச்சி ஆராய்ச்சியாகவும் மாறணும்னு சொன்னா இந்த மௌன நிலை என்பது ரொம்ப 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 அப்போ இது ஆனந்த அனுபவம் அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது. அதே தான் என்ன சொல்றாங்க மௌன நிலையின் பெருமையை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும், கணிப்ப முடியாது. மௌனமோ அறிவினது அடித்தளமாம். இந்த இதை நம்ம கவனிக்கணும். அறிவு என்று சொல்றோம், அறிவு அடங்கினா அறிவு, அசைந்தால் உயிர், அது விரிந்தால் மனம்னு சொல்றோம். ஆனா அதற்கும் மூலம்ங்கிறாங்க. மௌனமோ அறிவினது அடித்தளமாம். அது எப்படி இருக்கும், அங்கே அது மிக விரிவு
எல்லை இல்லை காலம் இல்லை. எல்லை பிரிவற்றதுவாய் யாதீனும் ஓர் வலதாய் இல்லை உளதென்று அறிஞரெல்லாம் மயில் எய்துவதாய் என்று வாரதியார் சொல்றாரு. எதை சொல்றாரு? அந்த பேரறிவாகிய சுத்த வெளி, அப்சல்யூட் ஸ்பேஸ், அதுதான் தெய்வம். அப்போ அந்த தெய்வம் தான் மௌனம். மௌனத்தில் அந்த தெய்வ நிலையோடு இந்த சிற்றறிவு தோய்ந்து பிறந்தார். மறுபிறப்புங்க எடுத்தால் முன் வினையும் பின் வினையும் நீக்க கற்கும். அப்போ இங்க கர்மயத்துல என்ன இருக்கு? முன்வினையும் பின்வினையும் தான் இருக்கு. அது ரெண்டும் நீக்க கற்கும். அப்போ கர்மய தூய்மைக்கு மௌனம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று என்பதையும் பார்க்கிறோம். அடுத்து கடைசியா சொல்றாங்க, மௌன நிலை மறவாது கடமையாற்ற. இப்போ கடவுளை உணர்ந்தவன் கடமையில் வாழ்வான். அப்போ அந்த மௌன நிலை என்பதுதான் தெய்வ நிலை. அதை மறவாது விழிப்பு நிலையோடு கடமை ஆற்றும் போது இந்த வாழ்க்கையில ஒரு மேன்மை கிடைக்கும், இன்பம் இருக்கும், நிறைவு இருக்கும், வெற்றி எதிலும் வெற்றி கிடைக்கும். அதற்கும் மேலாக அந்த அமைதி என்பதும் உண்டு. இந்த மேன்மை, இன்பம், நிறைவு, வெற்றி, அமைதி இதெல்லாம் சேர்ந்த ஒரு நிலையிலே தான், அறிவு நிலையிலே தான் வாழ்வின் நோக்கம் புரியும், வாழ்கின்ற முறை தெரியும், அதற்கு ஒத்தவாறு அன்பும் கருணையும் பெருகும், பிறரோடு ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வாழ்வின் நோக்கத்திலே வெற்றி பெறுவது என்பதும் சாத்தியமாகும். அந்த வகையில இந்த ஒரு நிலையை அடைவதற்கு மனவளக்கலையில அருள் தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த மௌனம் என்பது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும். அதை பெறுவதற்கு முதல்ல ஆழ்ந்து 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 தவத்துல என இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அந்த ஒரு உணர்வை தொடர்ந்து நாம் தக்க வைத்து கொண்டு விழிப்பு நிலையோடு வாழும் காலத்திலேயே தெய்வ நிலையை அடைவதற்கு மௌனம் துணை செய்யும். அதற்கு மனவளக்கலை ஒரு பயிற்சி முறையை அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலையின் மூலமாக நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்பதை உணரணும். அப்போ இயல்பாகவே எப்ப முடியுமோ அப்ப மௌனம் இருக்கலாம். கண்டிப்பா இருக்க வேண்டிய நேரம் எதுன்னா நம் குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ இல்ல வேலை அலுவலகத்திலேயோ நம் கருத்துக்கு மாறாக பிறர் ஒரு கருத்தை எங்கே சொல்லும் போது அதை மறுத்து பேசாமல் மௌனமாக இருப்பதுதான் மௌனத்திலேயே வாழ்க்கை முறையில மிகச்சிறந்த மௌனமாக அது அமையும். ஏன்னா மௌனம் கலக நாஸ்தி என்று சொல்றாங்க. ஞானத்தின் வரம்பு என்பதும் இந்த மௌனம்தான். அப்போ உயர்ந்த அறிவு நிலையை பெற்றுவிட்டோம், அந்த கலகங்கள், போட்டி, பகை, வஞ்சம் இதையெல்லாம் ஒழிச்சு அமைதியோடு வாழணும்னு சொன்னா அது வெளியில இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த வகையில நாம தொடர்ந்து மௌனத்தை இருந்து அதை ஒரு சாதனையாக அடைந்து தேவையில்லாத போது மௌனம் காப்பது என்பதை கை கொண்டால் வாழ்க்கையில் என்றுமே வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறையும் தான் நமக்கு பதிலாக கிடைக்கும். அதற்கு மனவளக்கலை வழி செய்கிறது என்பதை கூறி காலம் கருதி வாய்ப்புக்கும் நன்றி கூறி இது மறுபடியும் தொடரும் என்பதையும் சொல்லி நிறைவு செய்கிறோம். வாழ்வோம் உடன்.